இளன் அவன் அறைக்குள் சென்றதும், ஆமாமா, அண்ணன் சொன்ன மாதிரி குழலி அணிதான் அவனுக்கு ஒய்ஃபா வரணும். அவன் பண்ண தப்பா அவன் தான் சரி பண்ணணும். அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா, புள்ள தப்பு பண்ணா அவனை கண்டிங்க, அதை விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்கள மாதிரி இருக்கிற சில அம்மாக்கள் அவங்க பசங்க தப்பு பண்ணும்போது அவங்க மனசு கஷ்டப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக அந்த தப்பெல்லாம் பெரிய தப்பே இல்லப்பா அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா. அப்ப உண்மையிலே அது தப்பே இல்லையோன்னு நினைச்சு மறுபடியும் அதை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால கடைசியில கேள்விக்குறி ஆக போறது அந்த பசங்களோட லைஃபும் அவங்களால பாதிக்கப்பட்டவங்களோட லைஃபும் தான், புரிஞ்சுக்கோங்க என்று அழுத்தமாக கூறிய குகனும் இளனின் அறைக்கு சென்று விட்டான். இளனோ அவன் அறையில் கையில் குழலியின் மோதிரத்தை வைத்து பார்த்து கொண்டிருக்கையில் உள்ளே நுழைந்த குகன் அவன் தோளை தொட்டு, எல்லாம் சரியாகிடும்னா என்றவனுக்கு அதற்கு மேல் என்ன கூறுவதென்று தெரியாமல் அவனுக்கு எதிரே அமர்ந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தான். இளனும் ஒரு பெருமூச்சு விட்டு அந்த மோதிரத்தை தன் சட்டை பையில் வைத்ததும் நாற்காலியில் தலையை பின்னால் சாய்த்து அமர்ந்தவாறு அண்ணாந்து பார்த்தான். குகன், போய் தூங்கு, நான் நார்மலா தான் இருக்கேன் என்றான். அண்ணா, நான் வேணும்னா யாழைக்கிட்ட அண்ணி இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்கட்டுமா என்று குகன் கேட்டதற்கு, வேண்டாம், அவளோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ யாழைக்கிட்ட ஃபோன் பண்ணி வீணா அவகிட்ட திட்டு வாங்காத, நான் பார்த்துக்கிறேன், நீ போ என்று இளன் கண்களை மூடியவாறே இறுகிய குரலில் கூறியதும் குகனும் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். குழலி வீட்டில் குழலி அவள் அறையில் பழைய நினைவுகளில் உழன்றபடி கண்ணீருடன் அமர்ந்திருக்க தயக்கத்துடன் அவள் அருகில் வந்த யாழி அவளை தொட்டதும் திடுக்கிட்டு அவளை பார்த்த குழலியின் கண்கள் கோபமாக மாறின. அக்கா, சாப்பிடவாக்கா, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க என்று அழுது கொண்டே சைகையில் யாழி கூற, யாரும் எனக்காக வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், உங்ககிட்ட நான் பேசவும் விரும்பல, வெளியில போ என்று சத்தமிட்டாள் குழலி. அக்கா சாரிக்கா, நானாவது உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் என்று கவலையுடன் யாழி கூற, ஓ சாரி, ஒண்ணு எனக்கு தேவையில்லை யாழி, வெளியில போன்னு சொன்னா போயிடு என்று குழலி சத்தமிட்டவுடன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வெளியே சென்று விட்டாள் யாழி. குழலியும் வேகமாக அவள் பின்னால் வந்து அவள் வெளியே சென்றதும் கதவை தாழ்பால் போட்டு அழ ஆரம்பித்தாள். வெளியே கவலையுடன் வந்த யாழியை பார்த்த வசந்தி, என்னாச்சு யாழி, குழலி வரலையா, என்ன சொன்னா என்று கவலையுடன் கேட்க, அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா, அவ இனிமே நம்மளோட பேச மாட்டாமா என்று கூறிய யாழியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அவள் அருகில் எழுந்து வந்த வசந்தி அவளை அணைத்து கொண்டு அவள் தலையை வருடியபடி, அழக்கூடாது யாழி, அக்கா சீக்கிரம் சரியாகிடுவா என்று அவளுக்கு ஆறுதல் அளிக்க, அக்கா ரொம்ப பாவம்மா என்று தன் தாயை அணைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் யாழி. குழலி சாப்பிடாததினால் யாருக்குமே சாப்பிடவே தோன்றவில்லை. அனைவரும் விரக்தியுடன் அமர்ந்திருந்தனர். உறக்கமும் காணாமல் போக தங்கள் குழலியின் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்று நினைத்து வருந்தினர். மறுநாள் குழலி எங்கோ அவசரமாக கிளம்பி வெளியே வந்த நேரம் அவளுக்கு முன்னால் வந்து நின்றனர் இளனும் குகனும். அவர்களை அங்கு யாருமே எதிர்பார்க்காததால் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றனர். குழலியோ இளனை முறைத்துவிட்டு அவனை தாண்டி செல்ல முயல அவள் கையை பிடித்து தடுத்த இளன், குழலி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றதும், எனக்கு உன்கிட்ட பேச ஒன்னும் இல்ல, கைய விடு என்று சத்தமிட்டாள் குழலி. உனக்கு என்கிட்ட பேச எதுவும் இல்ல, ஆனா எனக்கு உன்கிட்ட பேச நிறைய இருக்கு குழலி, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நான் சொல்றத மட்டும் கேளு என்று இளன் கெஞ்சலாக கூறியும், கேட்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிய குழலி அவன் பிடியில் இருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டு வேகமாக வெளியே சென்று விட்டாள். அவள் தனியே செல்வதை பார்த்த இளன் நாதனை திரும்பி பார்க்க, அவ எங்க மாமா போறா, அதுவும் தனியா என்று பதற்றமாக கேட்க, அது தெரியல மாப்ள என்று தயக்கத்துடன் கூறினார் நாதன். என்ன மாமா தெரியாதுன்னு சொல்றீங்க, அவளை எப்படி தனியா அனுப்ப முடியுது உங்களால என்று சிறு கோபமாகவே இளன் கேட்டதற்கு, இல்ல மாப்ள, குழலி இப்பதான் கிளம்பி வெளியில வந்தா, நாங்க என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க என்று குமாரன் பதில் அளித்ததும், குகன் நீங்க இரு, நான் குழலியோட போறேன் என்று இளன் அவன் பதிலையும் எதிர்பார்க்காமல் வேகமாக வெளியே சென்றான். என்னடா என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்ட என்று நினைத்த குகன் பாவமாக மற்றவர்களை பார்க்க, மாப்ள நீங்க வாங்க, வந்து உட்காருங்க என்று அவனை வரவேற்று அமர வைத்தனர் அவர்கள். வெளியே சென்ற குழலியோ ஆட்டோவில் ஒரு ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்க அவளை அவளுக்கே தெரியாமல் காரில் பின்தொடர்ந்து சென்றான் இளன்.
குழலி சென்று கொண்டிருப்பது ஊனமுற்ற அனாதை குழந்தைகள் இருக்கும் ஆசிரமம். அவளுக்கு எப்பொழுதெல்லாம் மனது வேதனையாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த குழந்தைகளுடன் தான் தன் நேரத்தை செலவிடுவாள். சிறிது தூர பயணத்திற்கு பிறகு அந்த ஆசிரமத்தின் முன்னால் இறங்கிய குழலியின் முகம் அதுவரை இருந்த சோகத்தை அழித்து புன்னகையை தத்தெடுத்து கொண்டது. இது நம்ம அடிக்கடி வர்ற ஆசிரமமாச்சே, இங்க ஏன் குழலி வந்திருக்கா என்று நினைத்தபடி காரிலிருந்து இறங்கிய இளன் அவள் உள்ளே சென்றதும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். குழலி அந்த ஆசிரமத்தை நடத்துபவரான வேந்தன் அறைக்கு சென்று அவரிடம் பேசிக் கொண்டிருக்கையில், மன்னிச்சிடுங்க குழலி, நேற்று உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தானே, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டேனா, அதனால என்னால வர முடியாம போச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவேன் என்று வேந்தன் கூற, என் கல்யாணம் நின்னு போச்சண்ணா என்று குரலில் சிரத்தையே இல்லாமல் கூறினாள் குழலி. ஏமா என்னாச்சு, என்ன பிரச்சனை? மாப்பிள்ளைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை தெரியும், அவரு ரொம்ப நல்லவர்னு சொன்னியேமா, அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி என்று பதற்றமாக வேந்தன் கேட்க, அது எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்று பதிலளித்தாள் குழலி. நீ பொதுவா யார்கிட்டயும் பிரச்சனை பண்ண மாட்டியேமா, அப்படி இருக்கும்போது உனக்கும் மாப்பிள்ளைக்கும் என்னமா பிரச்சனை என்று கவலையோடு வேந்தன் கேட்க, ஒன்னும் இல்லண்ணா, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது அவ்வளவுதான் என்று பதிலளித்த குழலி. நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே இருக்கலான்னு வந்தேன்னா, குழந்தைங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் என்றதும், சரிம்மா தாராளமா நீ இங்கே இரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற வேந்தனிடம், தேங்க்ஸ் அண்ணா, அப்புறம் நான் குழந்தைங்க கூட பேசிட்டு இருக்கேன் என்ற குழலி அவர் அறையிலிருந்து வெளியேறி ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களுடன் பேச ஆரம்பித்தாள். அதுவரை அவள் பேசியதை வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த இளன் அவள் வெளியேறியதும் உள்ளே சென்றான். வாங்க வாங்க இளன், எப்படி இருக்கீங்க என்று புன்னகையுடன் வேந்தன் கேட்க, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, இந்தாங்க என்று நலம் விசாரித்த இளன் அவரிடம் ஒரு காசோலையை கொடுத்தான். நல்லா இருக்கேன் இளன் என்றபடி அந்த காசோலையை வாங்கிய வேந்தன், இதையும் உன் குழலி என்ற பெயர்ல எழுதிரட்டுமா என்று கேட்டதும், அந்த பெயர்ல எழுதிடுங்க என்றான் இளன். சரிங்க இளன் என்ற வேந்தன் ஒரு குறிப்பேட்டில் குழலியின் பெயரை எழுதி அதற்கு அருகில் இளன் காசோலையாக கொடுத்த தொகையையும் எழுதி வைத்தார். அப்பொழுது இளன் தயக்கத்துடன் அவரை பார்த்து, இப்போ ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்க அடிக்கடி இங்க வருவாங்களா என்று கேட்டதும், ஆமா இளன், பாவம் அந்த பொண்ணுக்கு காது கேட்காது, அவ பேரு கூட குழலி தான், ரொம்ப அன்பான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் நடக்க இருந்த நிலைமையில கல்யாணம் நின்னு போச்சான், அதுவும் இந்த பொண்ணு தான் நிறுத்தியிருக்கா, பாவம் ரொம்ப கவலையா இருக்கா, என்ன பிரச்சனையோ என்று கவலையுடன் கூறியவாறே வேந்தன் அவர் வேலையை பார்த்து கொண்டிருக்க, இளனுக்கு தான் அதை கேட்டு மிகவும் வேதனையாக இருந்தது. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க, ஆமா இளன், உங்களுக்கும் நேத்து தானே என்கேஜ்மெண்ட், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன் அதனாலதான் வர முடியல, ஆனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறேன் என்று வேந்தன் கூறியதும் யோசனையிலிருந்து விடுபட்ட இளன், சரிங்க வேந்தன், இன்னும் பத்திரிக்கை அடிக்கல, அடிச்சதும் கண்டிப்பா வந்து தரேன், மறக்காம வந்துருங்க என்று புன்னகையுடன் கூறிவிட்டு எழுந்து செல்கையில் வாசலில் கண்களில் கோபத்துடன் நின்றிருந்த குழலியை பார்த்து அதிர்ந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அழகாக புன்னகைத்தவன், இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்க குழலி என்று சைகையில் கூறி கண்ணடித்து விட்டு அவளை தாண்டி வெளியே சென்றதும் அவனை பார்வையிலேயே எரித்த குழலி அதே கோபத்துடன் உள்ளே சென்று, அண்ணா அவர் அடிக்கடி இங்க வருவாரா என்று வேந்தனிடம் கேட்க, ஆமாமா ஏன் என்னாச்சு என்று குழப்பமாக வேந்தன் கேட்டதற்கு, இல்லனா சும்மாதான் கேட்டேன், ஒண்ணும் இல்ல என்று குழலியின் கண்களில் குறிப்பேட்டில் உள்ள அவள் பெயர் தென்பட்டதும் அதிர்ந்தாள்.